ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஜெசிகா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் காயின் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பிளான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ பேஸ் தாங்க. அண்ட் இந்த பிளான் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான் வேலிடிட்டி எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 300 ஒர்க்கிங் டேஸ். ஓகேயா, இதில் வந்து டெய்லி பே அவுட் சிஸ்டம்ஸும் இருக்குது. டெய்லி ஆர்ஓஐ எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.5% to 2% தராங்க. அண்ட் ஒன் மோரிஸ் காயின் ரேட், அதாவது ஐஎன்ஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸாக இருக்குங்க. அண்ட் மினிமம் 10 காயின்ஸ் வந்து நம்ம மஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது 15,000 ருபீஸ் ஐஎன்ஆர் பிரகாரம். அண்ட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 6 பிளான்ஸ் இருக்குது. பிளான் 1 என்னன்னா 15,000 பிளான். 15,000 கொடுத்தா தான் பிளான் ஒன்னுக்கு எலிஜிபிள்ங்க. அண்ட் டெய்லி ஆர்ஓஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ₹75 to ₹300. டோட்டல் மினிமம் ஆர்ஓஐ அட் த எண்ட் ஆஃப் 300 டேஸ் எவ்வளோனா 22,500 வருங்க. அண்ட் டோட்டல் மேக்ஸிமம் ஆர்ஓஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹90,000 அட் த எண்ட் ஆஃப் 300 டேஸுங்க. ஓகேயா, பிளான் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹30,000 பிளான். ஓகேயா, 30,000 நம்ம கட்டணும். டெய்லி ஆர்ஓஐ எவ்வளோனா ₹150 to ₹600 வரைக்கும். டோட்டல் மினிமம் ஆர்ஓஐ அட் த எண்ட் ஆஃப் 300 டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000. அண்ட் டோட்டல் மேக்ஸிமம் ஆர்ஓஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000. பிளான் 3, பிளான் 4, பிளான் 5 அண்ட் பிளான் 6 வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனியில் வந்து டைரக்ட் ரெஃபரலோட இன்கம் தந்துட்டுருக்காங்க. அண்ட் இதில் வந்து 5 லெவல்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குங்க. லெவல் 1 வந்து 10%, 2 வந்து 5%, 3 3%, 4 2%, அண்ட் 5 1%. ஓகேயா, டிடிஎஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இது வந்து எல்லா இன்கமுக்கும் அப்ளிகபிள் தாங்க. அண்ட் நம்ம அவங்களோட வெப்சைட்டையே நம்ம போய் டைரெக்டாக பார்த்துடலாம். இதுதான் அவங்களோட வெப்சைட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோரிஸ் காயின் தான் வந்து பெஸ்ட் ட்ரெண்டிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நியூ டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் யாரோட ஐடியா வேணாலும் போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க, இவங்களோட ஐடியா போய் நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து யூஸர் கோட் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இல்லை. சரியா, இப்போ வந்து இந்த மோரிஸ் காயின் கம்பெனியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம போய் பார்த்த வரைக்கும் அப்படி தெரியல. நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே பார்ப்போம். கீழே பார்த்துக்கோங்க, ICO கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி ஈக்குவலன்ட் டு IPO. ICO அப்படின்னா என்னன்னா இனிஷியல் காயின் ஆஃபரிங், அண்ட் IPO அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க. இந்த IPO மெயினாக என்னன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் வந்திருக்கணும் இந்த கம்பெனி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 600 crore turnover காட்டியிருக்கணும். ஓகேயா, அப்படி காட்டியிருந்தால் தான் வந்து சிவி நாம்ஸ் படி இவங்க வந்து எலிஜிபிள். பட் இந்த கம்பெனி பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. அதே மாதிரி இந்த கம்பெனி பற்றி எந்த ஒரு ஆர்ஓஐ பிளான்ஸும் இன்னும் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. சரி, இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஓஐ கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இவங்க வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அண்ட் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இவங்க பிளான் படி பார்த்தா நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்ன வரைக்கும் அமௌண்ட் எனக்கு கரெக்டாக தான் வந்துட்டுருக்குங்க. அண்ட் நெகட்டிவ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் இவங்க வந்து யூஸ் பண்ணால. இவங்க வந்து 300 டேஸ் வந்து இந்த கம்பெனியில் நம்ம இது பண்ணணும்னா 300 டேஸ் வந்து இது வெயிட் பண்ணணும். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து அமௌண்ட் வராதுங்க. ஆமாம், அண்ட் 15,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளான் 1 படி அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தானே. ஒரு சாத குடிமகனுக்கு 15,000 ஒரு பெரிய அமௌண்ட், இதை கட்டணும்னு சொல்கிறது இது ஒரு ட்ராபேக்காகவே இருக்குது. ஆர்ஓஐ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் ஆயில் ட்ரேடிங்கில் தான் பண்ண முடியும். சப்போஸ் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சுன்னா யூசர்ஸுக்கு என்ன அமௌண்ட் தருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்துகிட்டு இருக்குது, ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டராகவும் இருக்குது. சரி, இப்போ ரேட்டிங் பக்கம் போனால், இவங்க வந்து ஆக்சுவலாக ஆர்ஓஐ நல்லபடியாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டிங் வந்து நான் 7 to 8 தாராளமாக தருவேன் அவுட் ஆஃப் 10. ஆனால் இதில் இருக்குது ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குல்ல. ஸோ மக்களே, நான் இதுக்கு வந்து ஒன்லி 5 தான் தருவேன் அவுட் ஆஃப் 10. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு கம்பெனி பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் நான் தான் உங்கள் ஜெசிகா. பை பை.